கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக 16 அடிப்படை உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வாய்ஸ் ஆஃப் ரிவைவல் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான பதிலை கொடுத்து வருகிறார். நேற்றைய தினத்திலே 15 அடிப்படை உபதேசங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கடைசியாக 16வது அடிப்படை உபதேசம் நாம் இன்றைக்கு அதை கடைசி 16வது அடிப்படை உபதேசத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். புதிய வானம் புதிய பூமி. 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் புதிய வானம் புதிய பூமி, பரலோக ராஜ்யம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 நாம் பார்க்கும்போது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். நமக்காக தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மணவாட்டி என்கிற சபைக்காக, மணவாட்டியாகிய சபைக்காக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் பரலோக ராஜ்யம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 16 அடிப்படை உபதேசங்களும் அறிந்தால் மாத்திரமே இதன் அடிப்படையில் சபை கட்டப்படுமானால் நிலைத்திருக்கும். எப்பேற்பட்ட போராட்டங்கள் நெருக்கடிகளுக்கு நடுவிலும் சபை ஜெயத்தோடு வாழும். இந்த உபதேசங்கள் நமக்கு அவசியம். அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்புவதில்லை, பரலோகத்தை நம்புவதில்லை, இந்த உலகத்தை மாத்திரம் மையமாக வைத்து உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் அவர்கள் இன்றைக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதே புதிய வானம் புதிய பூமியில் நாம் வாழ்வதற்காக, பரலோகத்தில் நாம் வாழ்வதற்காக. இதை நாம் மனதிலே வைத்தவர்களாக இந்த நாட்களில் அதிகமான நேரம் அதிகமான முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு நாம் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நான் பரலோகத்திற்கு போக முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாசித்த பிலிப்பியர் 2 பேதுரு 3:13 நாம் வாசிக்கும்போது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். காத்திருக்கிறோமா? புதிய வானம் புதிய பூமி, பரலோக ராஜ்யம் ஒரு நாள் இறங்கி வரப்போகிறது. முந்தின வானம் முந்தின பூமி இல்லாமல் போகும். காத்திருக்க வேண்டும். 14, அப்படி நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? எதற்காக காத்திருக்கிறோம் இந்த நாட்களில்?
பரலோக ராஜ்யம் வர காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்திருக்கணும். நீங்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் சபைக்கு எழுதுகிறார் பேதுரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். கரையற்றவர்களும், ரொம்ப முக்கியமான வசனம், பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களாக இருக்கணும், பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். அப்படி தான் இருந்தால்தான் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் நாம் போய் நிற்க முடியும். இந்த சமாதானம் வரணுமா, அவர் சந்நிதிக்கு போகும்போது ஆனந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் போய் நிற்கணும். அதற்கு கரை இல்லாதவர்களாக, பிழையற்றவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே, கரை திரையற்ற ஒரு விசுவாசியாக, பிழையில்லாத ஒரு மனுஷனாக, பிழையில்லாத ஒரு தேவ பிள்ளையாக நான் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எனக்கு உதவி செய்யும். பிழையற்ற ஒரு வாழ்க்கை, நம்முடைய பாவத்தோடு நாம் வாழும்போது அவர் சன்னிதானத்தில் போய் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் தான், இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஆனால் ஒரு நாள் பாவம் செய்த பாவிகளை, துன்மார்க்கரை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒரு பாவியும் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு வந்து தேவனுடைய சபைக்குள்ள ரட்சிக்கப்படாதவங்க வரலாம். ரட்சிக்கப்படாதவங்க வந்து ரட்சிக்கப்படாமலே வாழ்வதற்கல்ல, ரட்சிப்பை பெறுவதற்கு. புதிதாக ஒருவர் வரும்போது இயேசுவை அறியாத பலர் வருகிறார்கள், காரணம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள அங்கே போய் பரிசுத்தப்படலான்னு சொல்லி யாரும் போக முடியாது. பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ள தேவன், பரலோகத்திற்குள்ள ஒரு பாவியும் நுழைய முடியாது. பரலோகத்திற்குள்ள அநியாயம் செய்கிறவன் போக முடியாது. பரலோகத்திற்குள்ள தேவனை விட்டு தூரமாய் வாழ்ந்து பின்வாங்கி போனவர்கள் போக முடியாது. அங்கே அவருடைய கிருபையை நாம் பார்க்க முடியாது. அவர் நீதி உள்ளவராக இருப்பார். பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தில் அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக வெளிப்படுவார். நீதி உள்ள தேவனாக, ராஜாதி ராஜாவாய் இயேசு இந்த உலகத்தை ஒரு நாள் ஆளுகை செய்வார். நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அன்றைக்கு, துன்மார்க்கருக்கு கலக்கம் உண்டாகும். இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் துன்மார்க்கன் சந்தோஷமாக வாழ்வது போல தெரியலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருஷ அரசாட்சி, பரலோக ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமியில் தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அங்கே இடம் பெறுவாங்க. ஆயிரம் வருஷ அரசாட்சியில் கைவிடப்பட்டவர்களை நாம் ஆளுகை செய்வோம், ஆனால் புதிய வானம் புதிய பூமியில் கைவிடப்பட்டவர்கள் நித்திய நரகத்தில் இருப்பாங்க. புதிய வானம் புதிய பூமி, தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே அங்கமாக இருக்க முடியும். அங்கே ஆண்டவர் கிருபை பாராட்ட மாட்டார். பாவத்தில் மரித்த ஒருவனுக்கு கிருபை காண்பிக்க மாட்டார். நியாய தீர்ப்பில் கிருபையே கிடையாது. நியாய தீர்ப்பில் நீதியை அவர் செலுத்த போகிறார். பரலோகத்திற்குள்ள பாவம் நுழைய முடியாது, பிசாசும் நுழைய முடியாது. 1% கூட சத்ருவின் கிரியைகள் அங்கே நுழையவே முடியாது. நித்திய நரகம் பிசாசுக்கும் அவனை பின்பற்றினவர்களுக்கும் அந்த நித்திய நரகம். நமக்கு அவருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்வோமானால் நீங்களும் நானும் புதிய வானம் புதிய பூமியில் நாம் அங்கமாக இருப்போம். புதிய வானம் புதிய பூமியில் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டுமானால் இந்த நாட்களில் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில்
இதற்காக அதிகமான நேரம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பரலோகத்திற்கு என்னை ஆயத்தமாக்கும், பரலோகத்திற்கு தகுதியான நபரா நான் வாழ உதவி செய்யும். இந்த நாட்களில் உலகம் செல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது மிக சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார் என்பது மாத்திரம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கும் தத்தளிப்பும் கலக்கமும் பயமும் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் அவை அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நேரமும் நாட்களும் நெருங்கி கொண்டே இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 21:28 இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால், சரீரத்திற்கு மீட்பு இயேசுவின் இரகசிய வருகையில் நமக்கு உண்டாகும். இந்த மீட்பு சமீபமாயிருப்பதால் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். 26 வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, சபை இந்த நாட்களில் நிமிர்ந்து பார்த்து நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும். ஏன்? எனக்காக உயிர் கொடுத்த இயேசு சீக்கிரம் வருகிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நம்முடைய மீட்பு சமீபம். ஆகவே லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இதுக்கெல்லாம் தப்பணும், ரெண்டாவது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நாம் எண்ணப்பட வேண்டும். அப்படி நாம் நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜப சிந்தையோடு இருக்கணும். உலக சிந்தை நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலக சிந்தை வரும்போது கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள், மன அழுத்தம், சோர்வு, கண்ணீர், வேதனை, கசப்பு, இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள் வருவதற்கு காரணம் என்ன? உலகத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறதுனால. எப்பொழுதும் ஜப சிந்தையோடு வாழ்வோம். ஆனால் இயேசுவின் வருகையில் நாம் எடுத்து கொள்ளப்படுவது அதிக நிச்சயம். நிச்சயமாக நம்ம வருகையில் போகணும். அதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கணும், விழித்திருக்கணும். ஜபம் பண்ணி விழித்திருக்கிறவன் எல்லா சோதனைகளையும் எளிதாக மேற்கொள்ள முடியும். இயேசுவின் வருகையின் நாளும் நேரமும் நெருங்க 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 பிசாசு தனக்குரிய முழு பலத்தையும் பயன்படுத்தி தேவனை சேவிக்கிற பிள்ளைகளை, விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களை, உண்மையான திருச்சபையில் அங்கமாக இருந்து சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்களை கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிப்பதற்கான பல சதிகளை, தந்திரங்களை அவன் செய்வான். ஏனென்றால் வருகையில் இவர்கள் போய்விடக்கூடாது என்பதில் பிசாசு கவனமாக இருப்பான். நாம் வருகையில் கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆனால் நாம் வருகையில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறார், சபையை நம்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உலகமெங்கும் உண்டாகும். இந்த எழுப்புதலில் நீங்களும் நானும் இந்த எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னா, இந்த நாட்களில் ஜெபிக்கணும், விழித்திருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். எப்பொழுதும் ஜெப சிந்தை இருந்தால் எந்த கவலையும் நம்மளை மேற்கொள்ளாது. எப்பொழுதும் பரலோகத்தை குறித்ததான ஏக்கமும் சிந்தனையும் தரிசனமும் இருந்தால் உலக பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அதற்கு மேலே நம்முடைய கண்களை இருக்காது,
உலக பிரச்சனையை நம்ம பார்க்கவே மாட்டோம், பரலோகத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே புதிய வானம் புதிய பூமிக்கு நாம் ஆயத்தப்படணும். இந்த உபதேசங்களை நீங்கள் அறிந்து இந்த உபதேசங்களின்படி வாழும்போது நிச்சயம் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்திற்கு ஆயத்தப்பட முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், இவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். ஆகவே வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உபதேசங்களையெல்லாம் நாம் கேட்டதோடு மாத்திரல்ல, கை கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய வானம் புதிய பூமிக்கு ஆயத்தப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மீண்டும் வருகிற நாட்களில் இன்னும் அநேக கேள்விகளோடு நம்முடைய சகோதரர்கள் சந்திப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான வசனத்தின் அடிப்படையில் வசன ஆதாரத்துடன் தெளிவான பதிலை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி, இங்கே நாம் ஒன்றாயிருந்து கர்த்தரை சேவிப்பது போல் அவர் ராஜ்யத்திலும் ஒன்றாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.